நான் பார்க்கறது அவரை வந்து ஒரு தூய்மையின் மறு உருவமாக பார்க்குறேன். ஒரு புறணி பேச மாட்டார், யாரை பற்றி அந்த மியூசிக்கை தவிர அவர் எதுவுமே பேச மாட்டார். ஏஆர் ரஹ்மானை வந்து நம்ம இசையின் வடிவமாக தான் நம்ம பார்க்குறோம், எல்லாருக்கும் தெரியும். நான் பார்க்குறது அவரை வந்து ஒரு தூய்மையின் மறு உருவமாக பார்க்குறேன். நிஜமாகவே இவ்வளோ பியூரிட்டியாக ஒரு மனிதனை பார்க்க முடியுமாங்கிறது ரொம்ப ஆச்சரியம். நீங்கள் யாரை வேணாலும் நெருங்கிட்டிங்கன்னா அங்கே ஏதோ ஒரு தப்பு தெரியும், ஒரு சின்ன அசிங்கம் தெரியும். அது யாராக இருந்தாலும் இது வந்து எல்லாரும் உணர்ந்த ஒரு விஷயம் தான். மிகப்பெரிய செலிபிரிட்டி நம்ம கிட்ட போயிட்டோம்னா அது கொஞ்சம் தப்பாக இருக்கும், அந்த தப்பை நம்ம மறைச்சிக்குவோம், அதில் சொல்ல மாட்டோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ரஹ்மான் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படி இவர் வந்து இப்படி இருக்காருங்கிறது எனக்கு பெரிய நம்மளுடைய குறுக்கு புத்தி கிரிமினல் புத்தி என்ன தோணுனா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே இவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு நம்மளை தேட வைக்கும் அப்படின்னு நான் கொஞ்ச நாள் தேடி இருக்கேன். நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 23.5 மணி நேரமும் நான் அவரோட இருந்திருக்கேன், அவ்வளோ நேரம் அவரோட இருந்திருக்கேன். ஒரு புறணி பேச மாட்டார், யாரை பற்றி அந்த மியூசிக்கை தவிர அவர் எதுவுமே பேச மாட்டார். எப்பாவது ஒரு நாளைக்கு அந்த கவிதையை பற்றி பேசுவார், ஏதாவது பேசுவார், தவிர வேறு எதுவுமே அவர்கிட்ட இருக்காது. அவருடைய வேலை, அவருடைய வழிபாடு, அவருடைய குடும்பம், உறக்கம் இவ்வளோதானே தவிர அதை தாண்டி அவர் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த டெடிக்கேஷனை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம், நானும் ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஆள் தான், பட் நான் கொஞ்சம் எப்பாவது ஒரு நேரத்தில் ஏன் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடாதா, எங்கேயாவது வெளியில் போயிடக்கூடாதான்லாம் யோசிப்பேன். அவருக்கு அந்த மாதிரி ஒரு யோசனையே இல்லாமல் இருக்கிறது தான் பெரிய ஆச்சரியம். ஸோ அதனால் ஏஆர் ரஹ்மான் இசையின் வடிவம் மட்டுமல்ல, தூய்மையின் மறு உருவம்.